ஐயா புரியுங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க பட்டச்சாராயம் சாப்பிடுங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ் என்ன நம்ம டைலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே இளநீ எப்படி வந்துச்சு தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கினா கடை எப்படிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல ஓ சிங்கப்பூர் பணம் அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன் எனக்கு நான் மூளை இல்ல இல்ல ஓ மூளை தானே வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பயல அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான் வியாபாரத்து கவனி அஞ்சு ரூபாய் பூட்டுவா பூட்டுவா கடை இங்கதானே போடுறேன் ஆமண்ண சிங்கப்பூர் இளநியா ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க அஞ்சு ரூபாய் இளநி மூன்று ரூபாய் இளநி ரெண்டு ரூபா எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சு ஒரே ஒருத்தர நீ என்ன பெரிய ஹெட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்காக என் கையில தம்பு இருக்கு சொந்த கால பண்ண அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் இந்த இளநில தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க வேற பைப்பர் வருது போய் புடிச்சு கூடு ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன் தண்ணி இல்லைன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுள் அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான் இவனுக்கு இளநில தண்ணி வரலையா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க ஐயா 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 என்னடா இது நாடு உங்களால யாரு கோயிலுக்கே வர முடியலடா பால் வாங்க கட்டாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல எவனதே எந்த யாரும் மன்னவட மாட்டேங்கிறீங்களே அவ இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க இல்ல டேய் கோவில் தர்ம கருத்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன் இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன் அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன் அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன் ஆனா அங்கேயும் தோர்த்துனா அட விடுங்கண்ணே தமிழ்நாடு இல்லன்னா இமயம் மலைக்க போறேன் இந்தியாவுல பிச்சை எடுக்க இடம் இல்ல இந்தியாவுல பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம் பாரு ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா டே ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க ஐயோ பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் பிசினஸ் கிடைக்காது போங்கண்ணே டேய் பிசினஸ் ஆடா இது லட்ச கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன் உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டு தானடா ஐயா பிச்சை போடுங்க ஐயா எட்டா கூட எனக்கு தெரியும் ஐயா ஐயா நாய் கத்துது பாரு ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு அடிச்சு போட்டா அஞ்சு ஒரு கறி வரும் ஐயா இவரை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா பிச்சை போடுறத கிடைக்காத நம்ப வச்சுக்க மண்டை உடைச்சு முடியாது போய் போயா நானே அந்த நொந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன் நீ வேற வந்து உயிரை வாங்குற போய் தலையா டேய் வடிவேலே இங்க பாரு என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா என்ன ஆச்சு உனக்கு எனக்கு ஒண்ணும் ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் டேய் ஒரு நாள் வேலை வெட்டி இல்லன்னு கோயில் தலையில படுத்து இருந்தேன் சரி முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டு கிடந்துச்சு பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் பாத்தியா தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன் பேங்க் போய்கிட்டு இருக்கியா அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ அதான்டா ஒண்ணும் புரியல எங்கயாவது வட்டிக்கு விழான்னு பாக்குறேன் ரெண்டு வட்டி தான் நல்ல பாத்தி இருந்தா சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்த வந்துடும் உனக்கு ஏதாவது போடுறேன் தொழில் தொடங்கடா அப்படியா ஆமா இப்ப என்ன செய்யறோம் நேர டவுனுக்கு போறோம் பேங்கல போய் பணத்தை போடுறோம் நல்ல உடனே போய் சாப்பிடுறோம் வா ஒண்ணுமே புரியல எனக்கு புரியும்டா வா தென்னங்கண்ணா ஆகி போச்சு நான் இந்த சனியனை உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது
அட கன்றாவிய உங்களுக்கான இந்த நிலைமை ஏன்னா உங்க பணம் தானே வேணா நூத்துக்கு ரெண்டு ரூபா வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு யாரு என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள் அப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்க இல்ல என்ன விட்டுரு ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா ஏன்னா நான் என்ன பாருங்க எல்லாம் உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற இல்ல அதுக்குள்ள நீ ஐயாரு சொல்லி வாங்கிடுற வாங்கின நீங்க ரொம்ப சோகப்படுறீங்க வாங்கினே வாங்கினே அண்ணா செருப்பு கழி போங்கண்ணா ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா என்ன அப்பா வாங்கி போயா இங்க உட்காருங்க என்னடா அங்க உட்கார்ந்த அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது அவர் லெவலே வேற ஓ பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆயிர வேண்டிதான் ராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொலையா போச்சே டேய் நான் என்ன பிச்சைக்காரனா ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியா போடா ஐயன் நான் நல்லா எது போடுறா போடா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா நீயா 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 நீங்களா 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 ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஆடு எப்படி பேசு ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கா லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கன்னு உள்ள ஒரு பைனஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன் நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய் உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய் உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தாண்டா ஆபத்து எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரவன் நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர பாஸ் பாஸ் வந்துருக்க அம்மா ஐயே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பெத்த மகராசி புள்ளைய பெத்த புண்ணியவதிங்களா எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா ஐயே தாயே எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க எட்டனா கூட போறா பரவ நாய் 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 ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தி இல்ல அந்த பாபம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு அறிவு கெட்டவன இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கு இல்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன் அடிச்சு போடு போடா பயம் வேறும் பயம் என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயிடா தெரியல தெரியுது திமிர பாரு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பாயா நான் பாரு கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு சோரி புடிச்ச மொண்ணா நாய் அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது போடா ஐயா நல்லா இருக்க யோ என்ன அங்கே எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற பாத்திரம் செஞ்சு பிச்சை போடுறது தெரியாத உனக்கு அதான் இது ஓ அதானா இது என்ன படிச்சிருக்க நீ ஓ இன்னும் 10 வருஷத்துக்கு அதே படி டேய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா பரம்பரை பிச்சைக்காரன மிஞ்சிட்டா நீ ஐயா ஓடுங்க தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் இவன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாய நாய போட என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே
நான் யாரு இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படா, என்ன தொடாத, என்ன தொடாத, நீ அதான் நானும் அதான், என்ன தொடாத, நீ வேணாதா இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளி கேட்டுடா. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்ல என்ன, என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாச விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில கால எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ. தெரிஞ்சிட்டு வா, தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க, ஞான போல வாங்கிட்டு வா.